ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமா, இல்லாட்டி S21 அல்ட்ரா வாங்கலாமா? ஸோ இந்த டவுட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ கம்பேரிசன் பண்ணி எந்த மொபைல் வாங்கலாம் பார்க்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் கிளாஸ் படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. கோல்ட், சில்வர், ப்ளூ, கிராஃபைட் அப்படின்னு 4 கலர்ஸ் ஓடுவது. 240 கிராம்க்கான வெயிட்டு, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ ஓடுது. 7.7 mm திக்னஸ். ஸோ இது S21 அல்ட்ரான்டுவில் கிளாஸ் படி கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாக், சில்வர், நேவி, ப்ரௌன் அப்படின்னு 4 கலர்ஸ் ஓடுவது. 227 கிராம்க்கான வெயிட்டு கொடுத்துருக்காங்க. 8.9 mm திக்னஸ். ஸோ வெயிட் எனக்கு கம்மியாகணும் பட்சத்தில் நீங்கள் S21 அல்ட்ரா கண்டிப்பாக போகலாம். பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் தாங்க. டிசைன் வைஸ் வந்து பேக் சைடில் நல்லா இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் 6.7 இன்சஸ்க்கான சூப்பர் ரெட்டினா எக்ஸ்டிஆர் ஓஎல்இடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான டிஸ்பிளே. 120Hzக்கான ரெஃபர் செட்டும் கொடுத்துறாங்க. 458 பிபிஐ, IP68 டெஸ்ட் மட்டும் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க. இது S21 அல்ட்ரான்றதில் பார்த்தீங்கன்னா 6.8 இன்சஸ்க்கான டைனாமிக் அமலர் 2X. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு டிஸ்பிளே. 515 பிபிஐ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிபிஐனா பிக்சல் பெர் இன்ச்சு. ஸோ ரொம்ப ஹையாக இருக்குது. 120Hzக்கான ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா IP68 டெஸ்ட்டு மட்டும் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ராவும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸும் ஈக்குவல்டே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் ஆப்பிளோட A15 பயோனிக் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா iOS 15 சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் ஆப்பிள் ஜிபியூ 5 கோர்க்கான ஜிபியை கொடுத்துறாங்க. இது இந்த பக்கம் S21 அல்ட்ரான்டு வரல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோடைய 888 5 நானோமீட்டர் ப்ராசரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். அட்ரினோ 6660 ஜிபியை கொடுத்துறாங்க. ஆண்ட்ராய்டு லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுது. ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் சிங்கிள் கோராக இருக்கட்டும், மல்டி கோராக இருக்கட்டும், ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்ஜெட்டில் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் தாங்க கெத்துன்னு சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 MP டெலிஃபோட்டோ. ஸோ ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அதே தான் கொடுத்துருங்க. பட் கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வந்து அப்கிரேட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். S21 அல்ட்ரான்னு வரல பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP SL3 டெப்த்து மட்டும் 4K 60 FPS நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். S21 அல்ட்ராவில் என்னதான் 108 MP கொடுத்துருந்தாலும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து அடிச்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது. பட் செல்ஃபியில் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்பேரிசனாக பார்த்தேன். ஸோ S21 அல்ட்ரா செல்ஃபி கேமரா வேறு லெவல். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் 4352 mAh கொண்ட ஒரு பேட்டரி, 27W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டு, லைட்னிங் கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி வந்து எதிர்பார்த்தோம். பட் அவங்க கொடுக்கல. 50% சார்ஜ் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் ஏறியும் சொல்லிக்கிறாங்க. S21 அல்ட்ரான்னு வரல. இங்கே 5000 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டு மட்டும் ஒரு டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருங்க. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் பெரிய பேட்டரி லைஃப் லாங்காக வரணும் சார், ஐ மீன் பெரிய பேட்டரி வேண்டாம், கண்டிப்பாக S21 அல்ட்ரா போகலாம். ஸோ ப்ரைஸ் எது ஒருத்துன்னு பார்ப்போம். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட்டு 6+120GB 130,000 வந்து சேல் பண்ணுறாங்க. S21 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 12+250GB பார்த்தீங்கன்னா 1,60,000. ஸோ அப்படி பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ரா நல்லா சூப்பராக இருக்குது. பட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஸோ அப்படி பட்சத்தில் நீங்கள் S21 அல்ட்ரா வந்து கண்டிப்பாக வந்து போகலாங்க.